ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு திரு மற்றும் திருமதி சேனல். நம்ம மாசம் மாசம் வாங்குற சம்பளம் இல்லனா நம்ம சொந்தமா தொழில் பண்றோம்னா அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற லாபம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. இதை தவிர நம்ம தேவைகளுக்காக நம்மளுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நம்மள நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப்ஸ் இல்லைன்னா பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம். இதில் இருந்து வர ப்ராஃபிட் வந்து செகண்டரி இன்கம்மாக கன்சிடர் பண்ணுவாங்க. நான் மேலே சொன்ன ரெண்டு விஷயமே நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிற காசுலேருந்து மிச்சம் பண்ணி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இன்கம்மாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதுதான் எப்படின்னு உங்ககிட்ட இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செகண்டரி இன்கம், அதாவது இரண்டாவது இன்கம்மோட சோர்சஸ் என்னென்னு பார்த்துடலாம். நாம் சேமிக்க ஆரம்பித்தாலே இந்த செகண்ட் இன்கம் தானாகவே உருவாயிடும். அது எப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேமிக்கிற காசு வந்து நம்ம பேங்க்கில் ஆர்டியாக போடலாம், எஃப்டியாக போடலாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் போடலாம், எல்ஐசியில் போடலாம், இல்லைனா சிட்டில் போடலாம். உங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் நீங்கள் சிட்டு போடும்போது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வகையான செகண்ட் இன்கம். இதில் வந்து நிறைய பேருக்கு க்வெஸ்சன் இருக்கலாம், இது பேங்க் ஆர்டி பெஸ்டா, எஃப்டி பெஸ்டா, போஸ்ட் ஆஃபீஸா, எல்ஐசியா, சிட்டா, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு அதிக லாபம், எது வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, எதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி அது வந்து வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து தங்கம். தங்கம் வந்து விலையேறும்போது நமக்கு கிடைக்கிற லாபம் தான் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வரப்போகிற செகண்ட் இன்கம். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து 7-10% வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நான் இது வந்து பர் இயர் சொல்கிறேன். இந்த தங்கத்தில் வந்து நீங்கள் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து அந்த தங்கத்தை வந்து எதுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கே போட்டுக்கிறதுக்கு வாங்குறீங்களா, இல்லை காயினாக வாங்கி அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பண்ணுறீங்களா, இல்லை கோல்ட் பாண்டாக வாங்கி வைக்கிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுலேருந்து நீங்கள் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா, எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியும், எது பெஸ்ட், அதெல்லாமே இருக்குது. நான் இனியும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து தங்கத்தை வந்து காயினாக வாங்குறது பெஸ்ட்டாக, நகையா, இல்லை கோல்ட் பாண்டா, எது நம்மளுக்கு அதிக லாபம் தரும், அந்த மாதிரிலாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடம் வாங்கி போடுறது தான். இடம் வாங்கி போடும்போது இடத்தோட விலை ஏறும்போது அதில் கிடைக்கிற லாபம் தான் நம்மளுக்கான செகண்ட் இன்கம்மாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர்ஸு, ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ரா டே ட்ரேடிங், பிடிஎஸ்டி. பிடிஎஸ்டினா பை டுடே செல் டுமாரோ, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஹை ரிஸ்கோடையும் இருக்குது, லோ ரிஸ்கோடையும் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களாம் உட்காந்து படித்து அந்த மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணி அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேறு யாரோ சொல்லி நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட மணியை லூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான நாலேஜை நீங்கள் வந்து கற்றுக்கணும். அந்த ஷேர் மார்க்கெட் டீட்டெயில்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதெல்லாம் படித்து நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் காசு எடுத்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக செகண்ட் இன்கம் வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணேன் இந்த நாலுமே வந்து மேஜராக நம்ம செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சோர்சஸ் தான். இதில் வந்து இதை தவிர வேறு ஏதாவது இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் இன்கம் எதிலிருந்து ஜென்ரேட் பண்ணலாம், எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். தேர்ட் இன்கம்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரெண்டு வருமானம் எடுக்கிறது தான் தேர்ட் இன்கம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தேர்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு. இந்த வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கோல்ட் காயினாக வாங்குறோமா, கோல்ட் ஜுவல்லாக வாங்குறோமா, இல்லை கோல்ட் பிஸ்கெட்ஸா, இல்லை கோல்ட் பாண்டா அப்படிங்கிறத பொறுத்து தான் இதில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். கோல்ட் பாண்ட்ஸில் ஜென்ரலாக நீங்கள் தேர்ட் இன்கம் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிட முடியும். ஏன்னா நீங்கள் கோல்ட் பாண்ட்ஸ் வாங்கும்போது அதுக்கு வந்து
பர் இயர் வந்து 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அது ஒரு இன்கம். அது இல்லாமல் தங்கத்தோட விலை ஏறும்போது உங்களுக்கு கிடைக்கிற லாபம் இருக்கு இல்லையா, அது ஒரு இன்கம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோல்ட் பாண்ட்ஸ் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அதில் வந்து ரெண்டு வருமானம் கிடைக்கும். அடுத்து அந்த கோல்ட் பாண்ட்ஸ் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னென்னா நீங்கள் இது மினிமம் 5 இயர்ஸ்க்கு வாங்கி வைக்கணும். இந்த கோல்ட் பாண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணும், எது நம்மளுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்து தேர்ட் இன்கம் ஜென்ரேட்டருக்கான ஒரு சோர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் வீடெல்லாம் இப்போ கட்டலை, கொஞ்ச நாளைக்கு அது நீங்கள் சும்மா தான் வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதை அப்படியே வச்சிருந்தா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு இன்கம் தான் கிடைக்கும். அது என்னன்னா, அதை நீங்க எப்பவாவது பின்னாடி விற்கும் போது அதோட லாபம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒரு வகையான இன்கமா இருக்கும். ஆனா இப்ப நீங்க விக்கல, சும்மா தான் கொஞ்ச நாள் விலை ஏறுற வரைக்கும் வச்சிருக்க போறீங்கன்னா, அதுல இருந்து நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்காக மரக்கன்று நடலாம். இந்த மாதிரி ட்ரீ சாம்பிளிங்ஸ் நடும்போது அது வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்லேயே மரமாக வளர நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் செல் பண்ணி அதிலிருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இதை தாண்டி நம்ம கிட்ட இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி மரம் நடும்போது என்விரான்மெண்ட்க்கு நம்ம பண்ணுற ஒரு குட்டி ஹெல்ப்பாக கூட அது இருக்கும். இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, டைம் இல்லை, இல்லை தண்ணி இல்லை, மெயின்டைன் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட இடத்த வந்து குடோன் மாதிரி வாடகைக்கு விடலாம். உங்கள் இடம் வந்து மெயினில் ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஷெட் மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து பார்க்கிங் கலவு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்தோட விலை ஏறும்போது அதில் கிடைக்கிற இன்கம் வந்து செகண்ட் இன்கம். அந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த இடத்த விற்கிற வரைக்குமே ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்க இல்லையா. இந்த மாதிரி குடோன் பண்ணுறது, பார்க்கிங்க்கு வாடகைக்கு விடுறது, இல்லைன்னா மரம் நட்டு அது வளர்ந்ததுக்கப்புறம் அதை விற்று அதிலிருந்து காசு எடுக்கிறது, இது எல்லாமே வந்து தேர்ட் இன்கம் கேட்டகரியில் வரும். நீங்கள் வந்து பில்டிங் கட்டி கூட வாடகைக்கு விடலாம். பட் ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அது வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கி பில்டிங் கட்டுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய லாபம் கொடுக்காது. அதே மாதிரி நீங்கள் இப்போது ஒரு பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுறீங்க இருக்கிற இடத்துல அப்படின்னு சொன்னால், அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ நான் மேலே சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன் விட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காசுக்கான வட்டி கூட அந்த ரெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்குமா, அது எவ்வளோ வருஷத்தில் நம்மளால் அந்த காசை வந்து திருப்பி எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன் தான். ஸோ அதனால் இந்த லாஸ்ட் பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுறது வந்து உங்களோட லாஸ்ட் ஐடியாவாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட். ஏற்கனவே நான் ஷேர் மார்க்கெட் பற்றி ரெண்டாவது இன்கம்ல வந்து சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நீங்கள் உட்காந்து படித்து ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சு நீங்கள் அந்த பர்டிகுலர் கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிலிருந்து கிடைக்கிற நாலேஜ் மூலயமா உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க்குக்கெல்லாம் போகாமல் லோ ரிஸ்க் இல்லைன்னா நோ ரிஸ்க் அப்படியெல்லாம் உங்களால் கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து எப்படி மூன்றாவது இன்கம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கிற லாபம் வந்து செகண்ட் இன்கம். அது இல்லாமல் டிவிடெண்ட் நிறைய கொடுக்குற கம்பெனிஸ் பார்த்து, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 2 இல்லைன்னா 3 டைம் டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அவங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த டிவிடெண்ட் வந்து உங்களோட தேர்ட் இன்கம் ஆகும். இது எல்லாம் தான் நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சே வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வழிகள். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது தெரியும்னாலும் ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க, அது வந்து இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பட்ஜெட் சேவிங் வீடியோஸ், டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே லைனாக நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க போது, அதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.